சொவ்வணக்கம் மக்களை நீங்க பார்த்துருக்கோம் மல்டிவர்ஸ் டெக் தமிழ் இது இருக்கும் நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பே பேட்டில் பார்க்க போகிறதில்ல, ஒரு பேப்ளேட் ஏஎம்ஐ பார்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஹாப்பியான வீடியோ ஹாப்பி நியூஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம பேப்ளேட் பாஸ் பார்க்கிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் கேஸ் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து இந்த எபிசோட்ஸில் இப்போ முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. season-6 ரிலீஸ் ஆக போகுது கேஸ். நீங்கள் சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும். அதோட ஃபுல் அப்டேட்டை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ இங்கே இருக்க பிக்சர்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் கேஸ் நம்ம season-6 ஒரு சில லீக்ஸ் லீக்ஸில் கேஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க சில பேர், அண்டு சிலவங்க லீக்ஸு இதெல்லாம் இன்னும் அஃபிஷியல் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது அஃபிஷியல் தான் கேஸ். ஏன்னா அது பாருங்களேன் ஒரு இது ஒரு புக்லேயே அப்படியே யாரோ லீக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல் நியூஸ்னு தான் சிலவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பேப்ளேடு பர்ஸ் டிபின்னு சொல்கிறாங்க இந்த சீசன் ஒன் நேமை, பேப்ளேட் பர்ஸ் டிபி. நீங்களே பார்க்கலாம் பேப்ளேட் பர்ஸ் டிபின்னு எழுதியிருக்காங்க. அண்டு இந்த சீசனோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேல் டயாகோ கியூட்டன். பேல் டயாகோ கியூட்டன், சாரி கேஸ் வாயில் வர மாட்டேங்குது. இதை அவரோட பேருன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேர் இருக்குது கேஸ் இருக்கு. ஒன்று வந்து பேல் டயாகியூட்டன், இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பெல் டயாகோ கியூட்டன். இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கு. இதில் எது இன்னொன்று எனக்கு சரியாக தெரில. ஸோ இந்த ஓகே கேஸ் இதான் கேஸ் இந்த season-6 அப்டேட். ஸோ இப்போ வாங்க நம்ம இதோட லீக் இருக்க பிக்சர்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிக்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம் கேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேலோட ஃபுல் பேவை காமிச்சிருக்காங்க கேஸ். ஸோ பாருங்களேன் இந்த பேவை. நான் ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது கேஸ். இந்த சீசனோட பேப்ளேட்ஸ்லாம் செம்மையாக இருக்க போது நியூ கேரக்டர்ஸும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேவை பாருங்களேன். இது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து இந்த பேவை பார்த்தோன்னே நான் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டு தான் இவரோட பிட் பீஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்களேன் இந்த பேவை. பட் இந்த பேப்ளேட் சிஸ்டம் season-6 சிஸ்டமே மாறப்போதே இது வந்து டிபி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேப்ளேடுக்கெலாம். ஸோ இந்த பேவை நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ரெசல்யூஷன் இமேஜில் காமிக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு இந்த இமேஜ் எடுத்தேன். ஸோ பாருங்கள். ஸோ இதாங்க கேஸ் இந்த பே. அண்டு இந்த பேவோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி பேல். ஸோ பேலோட பிக்சர் எங்கடான்னு கேட்பீங்க. ஸோ இவர் தான் நம்ம பேல் பாருங்களேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஈவில் ப்ரோட்டாகனிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இவரை. ஸோ பட் இவர் தான் ப்ரோட்டாகனிஸ்ட் இந்த சீசனுக்கு பாருங்களேன் அவரை. அண்ட் இந்த பேவோட பேர் நான் என்னன்னு சொல்ல மாட்டேன்ட்டேங்க. ஸோ இந்த பேவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பட் நிறைய பேர் இந்த பேவோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பேவ்லேயோட பேரே டிபின்னு தான் சொல்கிறாங்க சிலவங்க. டிபி ஷார்ட் ஃபார்ம். பட் இதோட ஃபுல் நேம் ரீக் ஆகலை, டிபின்னு சொல்கிறாங்க இந்த பேவையே. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வாங்க கேஸ் நம்ம இந்த பிக்சர் பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் நான் உங்களுக்கு இந்த பிக்சரை பாருங்களேன். இதில் தான் நம்ம பே இருக்குது. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கீழே நம்மளோட பெல்லோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் அவரோட பேவோட பிக்சர்லாம் காமிச்சிருக்காங்க. அங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அங்கே ஹைப்பீரியன் பேர்னோட பிக்சர் இருக்குது. கிட்டத்தட்ட ஹைப்பீரியன் பேர்ன் மாதிரி தான் இருக்குது அந்த பேப்ளேடு பாருங்கள். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஏதோ இருக்குது. ஸ்டேடியம் என்னன்னு தெரில எனக்கு கரெக்டாக. அண்டு இங்கே தாங்க ஒரு மெயின் விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும். ரொம்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது ஒரு பேப்ளேடோட பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்ளேடோட பாக்ஸாக கூட இருக்கலாம். டக்ரா டோமியோட அஃபிஷியல் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம் கைஸ். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிக்சர். ஸோ வாங்க இப்போ அடுத்த பிக்சருக்கு போகலாம். ஸோ இதாங்க கைஸ் அடுத்த பிக்சர் லீக் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனோட இன்னொரு பேர்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் வச்சுருக்க பேர்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து ராக் டவரோட ஞாபகம் தான் கைஸ் வருது. ஏன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டொர்னேடோ விங் இருக்குது கிளைட் ராக் டவரோடது. ஸோ இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளைட் ராக் டவர் மாதிரி அது கிட்டத்தட்ட. ஸோ இந்த பேவை பார்த்துக்குவாங்களேன் கைஸ். ஓகே கைஸ் இப்போ வாங்க நம்ம அடுத்த பிக்சருக்கு போகலாம். ஸோ இந்த பிக்சர் தான் கைஸ் நம்ம மெயின் போஸ்டர். ஸோ பாருங்களேன் இதை. ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இது யாரோட பிக்சர்னே என்னால் கெஸ் பண்ண முடியல கைஸ். ஸோ இது வந்து நியூ கேரக்டராக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க.
நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இவரோட பேர் தெரிஞ்சதுனாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்ட்டோட பிக்சர் கொடுத்துருக்காங்க கேஸ். நல்லா தெரியாது வால்ட்டோட ஹேர் ஸ்டைல் தான். நம்ம வால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து ரெசனன்ஸ் வந்துடும் சொல்கிறாங்க. அதில் அவர் தலைக்கு பக்கத்தில் பாருங்களேன் ரெட் கலரில் நம்ம போகுது ரெசனன்ஸ் மாதிரி. ஸோ ஒருவேளை வால்ட்டுக்கு ரெசனன்ஸ் வந்துருமா கேஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதான் கேஸ் நம்ம பேலோட பேப்ளேடோட பிட் பீஸ்ட்டு பாருங்களேன். நான் சொன்னேன் இல்லை பேட் மாதிரி இருக்கும், இது பாருங்களேன் அப்படியே பேட் மாதிரி தான் இருக்குது. பேட்னா என்னடான்னு கேட்பீங்க, நான் சொல்கிறது கிரிக்கெட் பேட் இல்லை ஒவ்வால் அந்த பேட்டை தான் சொல்கிறேன். ஸோ அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலோட பிக்சர், இது ஹை ரெசல்யூஷன் பிக்சர் நான் கஷ்டப்பட்டு எடுத்தேங்க. ஸோ அதனால இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போட்டே ஆகணும் கேஸ். அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ஒரு பெரிய ஷாக்கி எனக்கு கிடச்சிது. ஸோ பாருங்களேன் இவங்க ரெண்டு பேர் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ இவனை பார்த்தா ஒரு லாலிபப் சாப்பிட்டுருக்கு, ஏதோ ரெண்டாரோட தம்பி மாதிரி இருக்கான் பாருங்களேன். அவனோட ஹேர் ஸ்டைல் இன்னும் காமெடியாக இருக்குது. இது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது இவன் வந்து ரெண்டாரோட அண்ணா, இவன் வந்து ரெண்டாரோட தம்பி மாதிரி தான் இருக்கான் பாருங்கள். அண்டு அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான், இவனை பார்த்தோன்னே எனக்கு வந்து நம்ம ஷூவோட ஞாபகம் வந்தது. இவரால் ஷூவோட தம்பியாக இருப்பானோ? யார் கேஸ் இவங்க? நீங்கள் உங்களுக்கு உங்களோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஷாக் கிடச்சிது. இங்கே வந்து பாருங்களேன், இது ஷூவோட பிக்சர் தான் ஆக்சுவலி, பட் ரொம்ப தள்ளி போயிருக்கு. இது ஷூவோட பிக்சர் அண்ட் இங்கே நம்ம ஃப்ரீயோட பிக்சர் அண்ட் இங்கே லூயோட பிக்சர். ஃப்ரீயோட ட்ரெஸ்ஸு கூட மாறி இருக்குது பாருங்களேன். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சீசனில் இவங்க மூணு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க, ஷூ, ஃப்ரீ, லூயி. ஸோ இதாங்க கேஸ் அந்த போஸ்டர், ஃபுல் போஸ்டர் பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேய்ப்ளேட் பர்ஸ்ட் டிபி, இதோட நேம், அஃபிஷியல் நேம். அண்ட் இங்கே தான் நம்ம பே இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கு கேஸ். இந்த பே வந்தோடனே அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ போடுவேன் கேஸ், அது எப்போ வருமோ கேஸ். சரி இப்போ இந்த சீசன் எப்போ ரிலீஸ் ஆகும் அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீசன் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க கேஸ், அப்போ தான் சொல்லுவேன், பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா April 2, 2021 அப்போ தான் கேஸ் ரிலீஸ் ஆகுது, April 2, 2021. அண்ட் ஃபைனலாக கேஸ் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு பிக்சர் பற்றியே சொல்கிறேன். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேடோட டிப்பு பாருங்களேன், இந்த டிப்பு மாதிரி அது ஆக்சுவலி இந்த பேப்ளேடோட டிப்புன்னு தான் நினைக்கிறேன். அது பாருங்கள் செம்மையாக இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு ஷாக் இருந்தது எனக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதில் நம்ம மாங்கா சீரிஸ் வால்ட்ரி காமிச்சிருக்காங்க. அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம பேப்ளேடோட 7th ஆனிவர்சரி ஆமாம் கேஸ், இது அங்கே 7 இருக்குது பாருங்கள், பேப்ளேட் பஸ் 7th ஆனிவர்சரி அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேஸ்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் இன்றைக்கி தான் கேஸ் வந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தோடனே நான் ரிவ்யூ போட்டேன், இது நம்மளோட செகண்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் வேறு ஒரு பே பேட்டில் வந்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவ்வளோதாங்க கேஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நிமிஷம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேவ் ஃபன் கேஸ், வரட்டா.